சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு முந்தைய நாளும் ஊரடங்கை கடைபிடிக்கலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் ரெம்டெசிவிர் மருந்து பற்றாக்குறை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்காக பதிந்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை, தடுப்பு மருந்து பற்றாக்குறை இல்லை என்று விளக்கம் அளித்தார். இருப்பினும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மத்திய அரசு தரப்பில் வெளிமாநிலங்களுக்கு ஆக்சிஜன் அனுப்புவது குறித்து தமிழக அரசுடன் ஆலோசனை நடத்திதான் நடவடிக்கை எடுத்தோம். இந்த நடவடிக்கைக்கு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் பரிசீலனை செய்ய உள்ளோம் என்று வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, தடுப்பூசி ரெம்டெசிவிர் மருந்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டார். மேலும் மே 1 மற்றும் 2 தேதிகளில் தமிழகத்தில் முழு ஊரடங்கை அமல்படுத்த தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தார். ஊரடங்கை அமல்படுத்துவது தொடர்பான அறிவிப்பை ஏப்ரல் 28 வெளியிடலாம். வாக்கு எண்ணிக்கையின் போது கொரோனா விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், இதில் சமரசம் செய்யக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். வாக்கு எண்ணிக்கையில் தொடர்புடைய வாகனங்களை மட்டும் 2 நாட்களுக்கு அனுமதிக்கலாம் என்றும் கருத்து தெரிவித்தார். இதற்கிடையே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா 2ஆம் அலை அதிகரிக்க காரணம் தேர்தல் ஆணையம்தான் என்றும் அரசியல் கட்சிகளும் சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிக கூட்டங்களை கூட்டியதாகவும் உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது.